கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஒளி நாடாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வியாதிக்கான காரணங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். வியாதிக்கான சில காரணங்கள் வேதத்தின் அடிப்படையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவதாக மூடி மறைக்கிற பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்ன பாவங்கள் செய்தால் அதை மறைத்து வைத்திருந்தால் நமக்கு பாவங்கள் மூலமாக வியாதி வரும். உதாரணமாக மார்க்கெழுதின சுவிசேஷம் 2:5 கூதையை பிரித்து கொண்டு 4 இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அந்த வியாதி உள்ள மனுஷனை மேலிருந்து கீழே இருக்கிறார்கள். அதை பார்த்து ஆண்டவர் அவருடைய அருமையான விசுவாசத்தை பார்த்து அந்த அருமையான வியாதி உள்ள மனுஷனை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வியாதியை குணமாக்குகிறேன் என்று சொல்லாதபடி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அதுபோல் ரெண்டாவதாக 38 வியாதி உள்ள ஒரு மனுஷனையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆகவே மூடி மறைக்கிற பாவத்தின் மூலமாக வியாதி வருகிறதை நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள உதவுகிறது. ரெண்டாவதாக பயம், மனுஷனுடைய வாழ்க்கையில் பயம் மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வருகிறது. ஏன் பயப்படுகிறார்கள்? அவர்கள் ஆண்டவருக்கு பயப்படாதபடி உலகப்பிரகாரமான அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறார்கள். சவுல் பயந்தான், நாபால் பயந்தான், பெல்சாசார் பயந்தார்கள். இந்த 3 பயத்தின் மூலமாக அவர்கள் மரித்து போனதாக நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, பயம் என்பது இது ஒரு பெரிய பாவம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுத்துகிற காரியம் என்ன? எதற்காக நாம் பயப்பட வேண்டும்? தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே என்று. 366 இடங்களிலே தேவன் பயப்படாதே பயப்படாதே என்று வேதம் போதிக்கிறதாக அநேக வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். 366 ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், பயப்படாதே மகனே. மூன்றாவதாக கர்த்தருடைய பந்தியிலே பாவத்தோடு சேர்வதன் மூலமாக நமக்கு வியாதி வருவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் 1 Cor 11:30 பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயபக்தியோடு கூட நம்மை நாமே ஆராய்ந்து அந்த பந்தியிலே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்க வேண்டிய நாம் பாவத்தோடு, வைராக்கியத்தோடு, கோபத்தோடு, எரிச்சலோடு, கசப்போடு கூட இன்னுமாக நாம் அநேகர்களை மன்னிக்காதபடி நாம் வைராக்கியத்தோடு அந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேரும் பொழுது, பாவத்தோடு கூட அதை நாம் பங்கு பெறும் பொழுது நமக்கு முதலாவதாக பலவீனம் வருகிறது, இரண்டாவதாக வியாதி வருகிறது, அதற்கு பின் மரணம் ஏற்படுகிறதாக வேதம் நமக்கு போகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கிட்டக்குமாரன் எப்படி மனம் திரும்பி தன்னுடைய தவப்பினிடத்தில் திரும்பி போனான் அதே உணர்வோடு கூட நாம் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், இனியும் நான் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு உறுதியோடு கூட அவருடைய ரா போஜனத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். ஆகவே யாரோடு கூட ஒப்புரவாகாதபடி இருக்கிறோமோ அவர்களோடு கூட ஒப்புரவாகி, யாரோடு கூட கசப்பாக இருக்கிறோமோ அந்த கசப்புகளை எடுத்து போட்டு, நம்முடைய கோபத்தை எடுத்து போட்டு, அசுத்தமான வாழ்க்கையை களைந்து நாம் கர்த்தருடைய பந்தியிலே சேர வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நம்மை விட்டு அகலும் பொழுது ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார். 4 தேவன் அனுமதிக்கும் வியாதி. யோபுவுக்கு அந்த வியாதி தேவன் அனுபவித்தது. அனுபவிக்கிற அந்த அனுமதிக்கிறதான வியாதியின் மூலமாக ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைக்காக சில வியாதிகள் அனுமதிக்கப்படுகிறது. 5 இயற்கை மீறுகிறதுனால் வருகிற வியாதி. ஆண்டவருடைய இயற்கை, அதாவது அவருடைய திட்டங்கள், 3 நாம் ஆகாரம் புசிக்க வேண்டும், பசித்தால் புசிக்க வேண்டும் என்ற அந்த இயற்கையான நியமனத்தை மீறி நாம் பெருந்தீவனம் செய்யும் பொழுது, குடித்து வெறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் படைத்த நம்முடைய சரீரத்தை வீணாக்கும் பொழுது நமக்கு வியாதி வருகிறது. ஆகவே இந்த சில காரியங்கள், ஒரு 5 பார்த்தோம்.
தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே போய் நாம் பாவரிக்க செய்து நம்முடைய வியாதியிலிருந்து குணமாக ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம் என்று வேதம் போதிக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் பயப்படாதபடி தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய பந்தையிலே ராபோஜனத்திலே பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.